சோ ஆக்சுவலா வந்து இது வந்து இவ்வளவுதான் விங்லெட் டைப் தான் இது. பட் இது ரொட்டேட் பண்ணீங்கன்னா மிரர், ஓ ஓகே, வண்டியில மிரர் இருக்கறதும் தெரியாது, லுக்காவும் இருக்கும், நம்பர் பிளேட் மறைஞ்சிரும். வாவ், நம்பர் பிளேட் இருக்கதே தெரியாது. பட் வேணும்ன்றப்ப நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பைக் இன்னைக்கு நிறைய திருட்டு போகுது ப்ரோ. ஆமா, அதுக்கான ஜிபிஎஸ் தான் இங்க. ஓ, பைக்ல ஜிபிஎஸ். பைக் ஜிபிஎஸ் பார்க்க சின்னதா இருக்கும், இது செய்யற வேலை அதிகம். புதுசா பெருசா வழக்கம் அந்த வகையில் அடா மிராக்கள்னு சொல்லிட்டு எங்கடா ஒரு கடைக்குள்ள ஹெல்மெட்லாம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அடா இப்பதான் எக்ஸல்ல இருந்து டுகாட்டி ஓட்டுறவங்க வரைக்கும் எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு விளாக் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேஃப்டிலையும் சரி, ஒரு அட்ராக்ஷன்லையும் சரி, ஒரு பைக்கை வந்து பியூட்டி கொண்டு வர்றதுலையும் சரி, பயங்கரமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லாம ரைடர்ஸ், நார்மல் யூசர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயமா தான் இருக்க போது. சரி ஓகே, வாங்க போய் பாத்துருமே. ஒன்னு வந்து மாடிஃபிகேஷன், ஃபேன்சி திங்ஸ். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரே பைக் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 lakh யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. பட் நம்ம வண்டி நம்மளோட யூனிக்னஸ் தான் மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா டூரிங். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டிராவல் பை ரோட் தான் அதிகம். ஸோ எல்லாருமே வந்து கார் அதெல்லாம் தாண்டி டூ வீலர் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பைக்கில் எல்லா டெஸ்டினேஷனும் போய் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட வேண்டியவங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிகமான லக்கேஜ் கேரி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான பேக்ஸ், ஸோ அதை தாண்டி சேஃப்டி கியர்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டோரில் கவர் பண்ணுறோம். அப்புறம் பார்த்துடலாம். பைக்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்கர்ஸ் வந்து கேட்டிருந்தோம் நாங்கள் ஒரு சிலர்கிட்ட. கேட்டது வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, பைக்கர்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் சேஃப்டிக்கு வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்துடலாம் ப்ரோ, பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்கலை, யா ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கேட்டகரியுமே இருக்குது. ஒன் பை ஒன்னாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹேண்ட்கிரிப்ஸ் ப்ரோ. ஸோ ஸ்டாக் கிராண்ட் கிரிப்ஸ் எல்லாருக்குமே பிடிக்காது. ஸோ அதில் யூனிக்கான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 50 rupees 500 வரைக்கும் இப்போ ஸ்டாக் இருக்கு. 50 rupees நம்ம கிட்ட ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்கு. அந்த ஒரு முக்கியமான பார்ட் தான் இது. நிறைய பேர் மிஸ் அவுட் பண்றாங்க, இதை கண்டிப்பா ஆட் பண்ணணும். லீவர் ப்ரொடெக்டர்ஸ் ப்ரோ. ஓகே, ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா இல்லை ஈஸியாக கிராஷ் பண்ணிடுறாங்க. ஸோ ஓட்டும்போது கேப்ஸ்ல போய் ஈஸியாக தட்டிடுறாங்க. ஸோ அதை மிஸ் பண்றதுக்கு நம்ம கை அடிபடாம இருக்கிறது தான் இந்த லீவர். ஓ, இதை பார்க்கலாம் கண்டிப்பா. வாவ், லீவர் ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ப்ரோ. இதுல வந்து டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓ, அதுலயே. ஆமா, ஸோ இது லுக் பேஸ் பண்ணியும் சரி, ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணியும் இருக்குது. கேஸ்டிங், அலுமினியம், மெட்டலு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கு ப்ரோ. இது வந்து ஹெவி வெயிட். இதோட காஸ்ட் 2500. அடுத்தது அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் ப்ரோ. இப்போ ஸ்டாக் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேஸ்டிங்கில் தான் வரும். ஸோ கீழே விழுந்தீங்கன்னா டக்குன்னு உடையது அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான். ஸோ அந்த லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் இருக்குது. அந்த இதில் 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, இது வந்து ரேஷியோ ப்ரோ. ஸோ அதாவது நம்ம டிராஃபிக்ல ஓட்டும்போது நம்ம கிளச் கொஞ்சம் பக்கத்துல இருக்கணும் வேணும், ஹைவேல ஓட்டும்போது கொஞ்சம் தூரமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளே இது பண்ணிக்கலாம், நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் வந்து லோ குவாலிட்டி 400 to 1500 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இப்போ ஜென்ரலா பைக்ல வந்து மிரர்ஸ் வந்தாலே யங்ஸ்டர்ஸ் கழட்டிடுவாங்க. பட் அதுலயும் லுக் கேட்கறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பார் அண்ட் மிரர்ஸ். ஸோ ஷார்ட் அண்ட் கிளாஸியா இருக்கும். அதே மாதிரி ஃபேட் வெஹிக்கிள்ஸ்க்கு மிரர் வித் இண்டிகேட்டர்ஸ்லயும் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரர்லயே வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் வந்து ஸ்டெல்த் மிரர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதுதான் ஸ்டெல்த் மிரர்னு சொல்வாங்க. ஸ்டெல்ஃபா, ஸ்டெல்த் மிரர். ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து இவ்வளோதான், விங்லெட் டைப் தான் இது. பட் இது ரொட்டேட் பண்ணிங்கன்னா மிரர், வண்டியில் மிரர் இருக்கிறதும் தெரியாது, லுக்காகவும் இருக்கும், ப்ரீமியமான வேரியன்ட் ப்ரோ.
ஆக்சுவலாக நியூ டச்சாக இருக்குது. ஆமாம், ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் இருக்கா? இல்லை ப்ரோ, இப்போ தான் வந்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெயில் டேடி. ஸோ இப்போ வந்து ஸ்டாக்கில் வர நம்பர் பிளேட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயர் பெருசாக தெரியணுன்றது அந்த ஃபெண்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓ, அதுக்கான ஆனால் நம்பர் பிளேட்ஸ் வந்து நம்ம ரோட்டில் லீகல். ஸோ நிறைய பேர் வந்து அது நம்பர் பிளேட்டும் லீகலாக இருக்கணும், இல்லைனா போலீஸ் மாட்டினா பிரச்சனை கண்டிப்பாக. பட் அதில் ஒரு யூனிக்கான ஐட்டம் தான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் டெயில் டேடி. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக மவுண்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிடலாம். இதுங்களா? ஆமாம், இப்படி. ஆமாம், நம்பர் பிளேட் மறைஞ்சிரும். வாவ், நம்பர் பிளேட் இருக்கிறதே தெரியாது. பட் வேணுன்றப்ப நம்ம இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் இன்னைக்கு நிறைய திருட்டு போகுது ப்ரோ. ஆமாம், அதுக்கான ஜிபிஎஸ் தான் இது. ஓ, பைக்கில் ஜிபிஎஸ்? பைக் ஜிபிஎஸ். ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம வந்து மொபைல்லையே ஒரு ஆப்லயே வந்து என்டையர் பைக் வந்து ட்ராக் பண்ணலாம், இன்ஜின் கட் ஆஃப் வரைக்கும் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ் தாண்டி பைக் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிரும். ஓ வா, ஸோ நீங்கள் உக்காஞ்சாட்லேயே உங்கள் வண்டியை டோட்டலாக மானிட்டர் பண்ணிக்கலாம். வரியே பண்ண வேணாம், உங்கள் பைக் வந்து மூவ் ஆச்சுன்னா நீங்கள் வரி பண்ண வேணாம், ஃபோன்லேயே உங்கள் வண்டியை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த ஃபீச்சர் இது இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக பெரிய பெரிய லக்ஸரி கார்ஸில் கொடுக்குறது வந்து இவங்க பைக்கில் கொடுக்குறாங்க. இது ரீசெண்டாக வந்த மொபைல் வ்ளாகிங் கிட் ப்ரோ. அதாவது நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஆக்ஷன் கேமரா மாட்டிக்கிட்டு வ்ளாக் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ என்கிட்ட இருக்கிற மொபைல் அந்த பட்ஜெட்டில் நான் வந்து வ்ளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் இது. வாவ், மொபைல்க்கான அந்த வ்ளாகர்ஸ்க்கான ஒரு கிட். இது சீப் அண்ட் பெஸ்ட். அதாவது இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ். ஸோ இது வந்து நீங்க ஹெல்மெட்ல மவுண்ட் பண்ணிட்டு உங்க கையில இருக்கிற மொபைல்லயே நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலா ஒரு புல்லிங் ஐட்டம் ப்ரோ. புல்லிங் ட்ரெண்ட் ஆகுது. எஸ் பட் இது டே பை டே அது ஹெல்மெட்ல. இப்ப ஹெல்மெட் வாங்குறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஆன்ஸ், இந்த மாதிரி கொம்பு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி. ஆமாம், இப்போ கேர்ள்ஸ் ஆக்சுவலாக கேர்ள்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட் டைப்பில் கேட் இயர்ஸும் வந்துருச்சு. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் போனி டைல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இது என்ன ட்ரெண்டு பண்ணாலும் இதெல்லாம் நம்ம ஸ்டோரில் எப்போவுமே இருக்கும், வந்துடும் அவைலபிளாக. அந்த சின்ன சின்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ரோ. இது வந்து சூப்பர் பைக்ஸ்க்கு பேடாக் ஸ்பூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லா ஸ்டோர்லையும் காமன் கிடையாது. ஸோ நம்ம ஸ்டோர்லாம் இது வந்து இருக்கு. இப்போ ஹெவி வெயிட் பைக் வந்து மெயின் ஸ்டாண்ட் கிடையாது, பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போடுவாங்க இல்லையா, அதுக்கான மேஜர் சப்போர்ட் தான் இந்த ஸ்பூல்ஸ். பார்க்க சின்னதாக இருக்கும், இது செய்கிற வேலை அதிகம். இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? ப்ரோ இது வந்து 900 ப்ரோ. 900? இது அது வந்து 700 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் ப்ரோ. பைக் ப்ரொடெக்ஷன், பைக் வாங்கினோடனே முதல்ல இது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபேர்ட் வெஹிக்கிள்ஸ், நார்மல் பைக்ஸ்க்கு வந்து கிராஷ் கார்டு போடலாம், பட் ஆனால் ஃபேரிங் இருக்கிற வெஹிக்கிள்ஸ்க்கு ப்ரொவிஷன் இருக்காது. அந்த கேஜ் மாதிரிலாம் போட்டு அசிங்கமாக இருக்கும், பட் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, இது சின்னதாக தான் இருக்கும், பட் கிராஷ் ஆகும்போது ஸ்லைட் பண்ணிவிடும். அதாவது நீங்கள் டைரக்ட் இம்பாக்டை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட் பண்ணிட்டு போவீங்க, நிறைய வந்து அதாவது ரெடியூஸ் பண்ணிவிடும் இம்பாக்டை. கீழே விழுகும் போது கண்டிப்பா, அதாவது விழுறது எப்படி எப்படி விழுவோம் தெரியாது. அப்படின்னும் போது இது வந்து ப்ரொடெக்ஷன், அதை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி இம்பாக்டை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். இது மாதிரி நிறைய வேரியன்ஸ் இருக்குன்னா மக்கள் நீங்கள் காட்டுறதுக்காக, நான் சாம்பிளுக்காக ஒரு பீஸ் காட்டுறது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய வேரியன்ஸ் இருக்கு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்இடி மட்டும் தான் டீல் பண்ணுறோம். 750 லைக் போயிட்டே இருக்கும் அதோட காஸ்டிங். ஸோ இந்த லைட்ஸ் வந்து பவர்ஃபுல் தான் ப்ரோ. இந்த லைட்ஸ் வந்து நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் லிமிட்டடாக தான் வந்து உங்களுக்கு த்ரோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபாக் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரைட்ஸ் போகிறவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணோம் ப்ரோ. ஏன்னா லைட்ஸ் இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நாங்கள் ஆக்சிடென்ட் ஆகி வந்தவங்களுக்குலாம் இதை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதுலேயும் பட்ஜெட் ஃபார் எக்ஸாம்பிள் 700-70,000 வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒயிட்டு, வார்மு, வாரண்ட்டி, ஒயர் கட்டு, கிளாம்ஸு, ஃபில்டர் கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஃபாக் லைட்லேயும் பெருசாக இருக்கே ப்ரோ, கேட்டகரிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்ஸ் வந்து இது ஃபாக் லைட்டு தான். ஓகே, எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். பட் இது ப்ளே பண்ணுற த்ரோ வந்து அதிகமாக இருக்கும். ஓ வாவ். ஸோ லுக் பேசிஸ். ஓகே ஓகே ஓகே. இது எப்படி ப்ரோ, ரெண்டு சைடுமே வைக்கிற மாதிரியா? இல்லை இது சிம்பிளா, இது வந்து ஒரு லைட் ப்ரோ. ஒரு சைடு நீங்கள் ஒரு பைபாஸில் போகிறீங்க அப்படின்னா இது மோர் தென் எனஃப். ஆமாம், இப்போ சிலதெல்லாம் பேரா தான் போட்டாகணும், லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அது ரோட் வியூவில் இருக்கணும். ஃபாக் லைட்ஸ் வந்து இல்லீகல் தான், அது நீங்கள் வந்து ஹெட்லைட் பக்கத்தில் போட்டு எதிரில் வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம். ஸோ லைட்ஸ் வந்து ரோட் லெவல் ஃபேஸிங்கில் வச்சிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் போலீஸ் பிடிச்சாங்கன்னா நம்ம இந்த ஃபேக்டர் சொன்னால் அவங்களே விட்டுருவாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் ப்ரோ. ஓ, இண்டிகேட்டர். ஸோ இது அஃப்கோர்ஸ் அந்த இது இதில் லைட் இருக்கும். ஆமாம், எல்லாமே டிசைன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டியூப் மாதிரி இருக்கும். ஆ, இது இண்டிகேட்டர்ஸ் தான். அந்த டச் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான், ஒவ்வொருத்தங்களோட கஸ்டமரோட டேஸ்ட் வந்து மாறும். இதோட லைட் த்ரோ வந்து நைட்ல ஓகே, எல்இடி வந்து மார்னிங் டைம்லயே வந்து பாருங்க. அதுதான் ஆலஜன்க்கும் எல்இடிக்குள்ள டிஃபரன்ஸ். எல்இடி வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ற காரணம் என்னன்னா டே டைம்ல உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. இதோட பிரைசஸ் எல்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? 200 இருந்து இருக்கு ப்ரோ. மேக்ஸ் டு மேக்ஸ் 400 தான். ஸோ இது வந்து பார்க்கிங் வெல் ப்ரோ. அந்த பைக்கில் வந்து சின்ன லைட் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி லைட்ஸு இது. ஆமாம், இந்த பார்க்கிங் பெல்ப் ரிமோட்ஸ். அதாவது இதில் வந்து இந்த இருக்கிற எல்லா கலர்ஸும் ரிமோட் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கலர் இல்லாமல் எல்லா கலரும் மாற்றிக்கலாம். ஓ, இப்போ பைக்கை நம்ம தூரம் பண்ணி தீங்கன்னா கூட அது ஆன் பண்ணோம்னா லைட் மாறும். அவ்வளோதான்.
இதோட பிரைஸ் என்ன ப்ரோ? இது 500 ரூபீஸ் ப்ரோ. இது வந்து 150 ரூபீஸ். ஓ 150 க்கு நம்ம லைட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இத்தனை கலர்ஸ்ல? ஆமா இது எல்லாமே கலர்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஃபாக் லைட்ஸ். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். வாவ். ஸோ இது இது ஃபாக் லைட்ஸ் என்டையராக உங்களுக்கு ஃபுல் கிட்டாக வந்துடும். இது கொஞ்சம் ஓவர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பவரான ஒரு பீஸ்ட். பீஸ்ட் 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 மோடு அப்படிங்கிறீங்களா? ஸோ இது ஃபாக் லைட்ஸ். ஸோ இது இது வந்து ஒயர் கட் பண்ணாமல் செட் பண்ணுற ஒயர் ஹார்னஸ் கிட் இருக்கு. ஓகே. ஃபில்டர்ஸ் கிட்டு. இதோட டியூரபிலிட்டி உங்களுக்கு டச் பண்ணும்போதே தெரியும். இதோட வெயிட் வெயிட் எல்லாமே அந்த மெட்டீரியல் அவுட்டர் ஷெல்லு எல்லாமே. இல்லை அதான் அதான் ஒரு காருக்கே வைக்கலாம் போகலாம். கண்டிப்பாக காருக்கும் போடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோல்டன் சேஞ்ச் பிராக்கெட். இது 24 கேரட் கோல்டெலாம் கிடையாது, ஜஸ்ட் கோல்ட் ஃபினிஷ்டு சேஞ்ச் பிராக்கெட். ஸோ ஸ்டாக் சேஞ்ச் பிராக்கெட், அதாவது கம்பெனி தராங்க இல்லையா, கம்பெனியில் வந்து அஃப்கோர்ஸ் ப்ராடக்ட் நல்லா கொடுத்துருவாங்க, சர்வீஸ் மூலயமா கஸ்டமர்ஸை வர வைப்பாங்க. ஓகே. அங்கே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஆகிறதுக்கு தான் வெளியில் இருக்கிற பிரான்ச் வந்து குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து இது ரோல் ஆன் பிராஷ் கோட்டட் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் தான். ஸோ புல்லட்டுக்கு போடுற செயின் ப்ராக்கெட் எல்லாத்துக்கும், எல்லா வண்டிக்கும் வேணும், எல்லா வண்டிக்கும். சூப்பர் ப்ரோ. அதாவது இதோட ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி 2,500 இருக்கு. இது நம்ம ஸ்டார்டிங் ரேட் ப்ரோ. ஸோ இதில் பேசிக்காகவே அவங்க வந்து 2,100 அதாவது பைக் ஸ்பீட். கோல்டு ஓகே, நான் நார்மலாக கேட்குறேன். நார்மல் பார்த்தீங்கன்னா 1,800 அது ஸ்டாண்டர்ட். அவ்வளோ. இப்போ நீங்கள் ஒரு செயின்ஸ் ப்ராக்கெட்டு அப்படியே கோல்டு ஃபினிஷில் இருந்துச்சுன்னா உங்கள் வண்டி லுக் அப்படியே லுக்கு தெரியும் இல்லையா, அவ்வளோதான். அதுக்காக தான் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபீட்பேக், கஸ்டமர் ஃபீட்பேக், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, ஹெல்மெட்ஸ் வந்துட்டோம் கடைசியாக? எஸ் ப்ரோ, ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,800 ஸ்டார்டிங் ப்ரோ இருக்கு. அதுலேருந்து அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு. இப்போ இம்போர்ட்ஸ்னால இம்போர்ட் ஹெல்மெட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு நம்ம இன்னொரு 2-3 மந்த்ஸ் வெயிட் பண்ணணும். அன்டில் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் ஹெல்மெட்ஸ் இருக்கு. ஹெல்மெட்ஸ் இருக்கு. அதை தாண்டி நீங்கள் கேட்கறதும் நம்ம ஆர்டர் பண்ணி அரேஞ்ச் பண்ணி தரலாம். பண்ணி தரலாம். 1,800 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் டிட்டாச்சபிள் வாஷபிள் பேடிங்ஸ். அதாவது அதுக்கப்புறம் ஒரு ஹெல்மெட்டை நீங்கள் தூக்கி போடுறீங்க அப்படின்னா பேடிங் போயிட்டு இருக்கும், எனக்கு ஸ்பேர் கிடையாமல் சுற்றிட்டு இருப்பீங்க, இங்கேயும் மவுண்ட் ரோடும், அதனால தான் ஒரு ஹெல்மெட் வேணாம் தூக்கி போடுவீங்க. இந்த ஹெல்மெட்டில் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் 2-3 இயர்ஸ் கழிச்சு வந்தாலும் அதுக்கான ஸ்பேர்ஸ் என்கிட்ட கிடைக்கும். வா, அந்த அந்த வைசராக இருக்கட்டும், உள்ள பேடிங்ஸாக இருக்கட்டும், நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புளிங்கோக்கெலாம் சொல்லிடுறோம்ப்பா, பயங்கரமாக இருக்குப்பா ஹெல்மெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000. நமக்கு வந்து கம்மியாக வேணும்னாலும் இருக்கு, இல்லைப்பா எனக்கு பிராண்டாக வேணும் பயங்கரமாக வேணும்னாலும் இருக்குப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் எப்படி இதாகுதுன்னா, இதோட அவுட்டர் ஷெல் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் மெட்டீரியல் ப்ரோ. ஓகே. ஸோ இன்னர் பேடிங்ஸை வந்து ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டே அண்ட் நைட் ரைட் போகும்போது உங்களுக்கு டியூவல் வைசர்ஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒரு கூலர்ஸ் போட வேணாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இதை வந்து ஆன்டி ஃபாக்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெவி ஃபாக் ரெயினில் ஓட்டும்போது ஒரு செகண்ட் மூச்சு விட்டிங்கன்னா பிளாங்க் ஆயிருமா, அது ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஃபாக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்மெட்டில் வந்து ஸ்பெக்ஸ் இருக்கும். ஓகே. பிளைண்டாக வந்து ஒரு லுக்குக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ கிராஃபிக்ஸ்க்காகவோ யாரும் இந்த எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ப தான் இந்த இது. ஸோ நீங்கள் வாங்குற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க, சும்மா வாங்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லை ப்ரோ, இது வந்து பைக் வந்து மாடிஃபிகேஷன் பார்ட்ஸ் இது. ஸோ இது எல்லாமே ஃபைபர் பார்ட்ஸ். உங்கள் வண்டி ஸ்டாக் லுக் வரும் இல்லையா, அதுலேயே ஒரு மேஜர் சேஞ்ச் தான் இதெல்லாமே. அந்த வைசர் விண்ட்ஷீல்டு வந்து ஒரு பெரிய லுக்கை மாற்றும். இந்த மாஸ்க் உங்க அது நீங்க கேட்ட மாதிரி தான், அது பேர் ஈகிள் மாஸ்க் தான். ஈகிள் மாஸ்க் தான். ஸோ R15 V2 அது போட்டிங்கன்னா அந்த லுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஓகே. ஸோ அந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ கீடாக்ஸ் கீடாக்ஸ் பைக்கு எல்லா ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா பைக் எடுக்கிறது முன்னாடி கீயே தான் பார்ப்பாங்க. அதனாலே இது இதில் மட்டும் நாங்கள் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்போம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாடல்ஸ் வந்து இங்கே இறங்கிறோம் ப்ரோ. இறங்கிறோம். எஸ் இது இதெல்லாம் என்ன ப்ரோ நம்ம ப்ரோ? இது வந்து கியர் ரப்பர் ப்ரோ. இப்போ ரெகுலராக பைக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போவாங்க, அப்போ அது லெதர் ஷூ வந்து ஈஸியாக பிரேக் ஆகும் கியர் லிவரில் போட்டு, அது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இது. ஜஸ்ட் 70 ரூபீஸ். ஓ வா, இது இதனால பெரிய உங்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட் இருக்கு. அதான் சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 200 ரூபீஸ் டிஸ்க் லாக்கு. பார்க்க ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இது டிஸ்க்ல லாக் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி மூவ் பண்ண முடியாது. ஓ. ஸோ இதுலேயே வந்து வித் அலாரம் இருக்குது. வண்டியை மூவ் பண்ணாங்கன்னா அலாரம் சவுண்ட் அலாரம் அடிச்சிடும். ஆமாம், அலாரம் அடிச்சிடும். ஸோ இதெல்லாமே ஈஸி கேரி பண்ணிட்டு பேக்லேயே இல்லை பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அதிகம். அதே மாதிரி மைக்ரோஃபைபர் கிளாத்து, மைக்ரோஃபைபர் கிளாத்தோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப மேஜர். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து வண்டி தொடக்கிறது என்ன பண்ணணும், நம்ம பழைய பனியன் தான் தேடுவோம், அதெல்லாம் வச்சு தேய்ச்சோம்னா வண்டியில் வந்து டீப் ஸ்க்ராச்சஸ் விட ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் மைக்ரோஃபைபர், அது ஸ்க்ராச்சஸே விடாமல் நம்மளை தடுத்துரும். ஓகே. அப்புறம் இப்போ ஆல்ரெடி ஒரு வண்டி வந்து தேய்ச்சி தேய்ச்சி ஸ்க்ராச் பண்ணி வச்சிருக்காங்க, அப்போனா அது எதாவது பண்ண முடியுமா? அதுக்கு பண்ணுறதுக்கான கான்டாக்டும் இருக்குது. இருக்குது. அதாவது பெயிண்ட் கரெக்ஷனு, பெயிண்ட் ரிவர்சிங்கு எல்லாமே இருக்குது. இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்செட் போட்டு ஹெல்மெட்டுக்குள்ளே போட்டு வண்டி ஓடும் இல்லையா, அது அந்த பெயின் அந்த இதெல்லாம் வேணாமல் டைரெக்டாக நீங்கள் ஹெல்மெட்டில் ஹெட்ஃபோன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ வர ஹெல்மெட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ப்ளூடூத் அண்ட் ஸ்பீக்கர் ஸ்லாட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்லாட்டில் டைரெக்டாக இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மைக் வந்துடும். ஸோ நீங்கள்
வண்டியை நிப்பாட்டி போன் எடுத்து கால் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஹெல்மெட்லயே வந்து நீங்க கால் பேசிக்கலாம். அதே மாதிரி பைக்கர்ஸ் வண்டி எடுத்தா பாட்டு கேட்கணும், மியூசிக் இல்லாம அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு வரம் தான். அப்படியா? இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 to 2 குள்ள இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்க வந்து வாங்கிக்கலாம், நல்ல ஆப்ஷனா இருக்கும். அடுத்தது இந்த பார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். இப்போ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பிகாஸ் ஆஃப் இம்போர்ட்ஸ், சைனால இருந்து இம்போர்ட் ஆகாதனால. இது வந்து பவர் பார்ட்ஸ் ராக் ப்ரோ. அதாவது ஒவ்வொருமே வந்து பவர் பார்ட்ஸ் சொல்லுவாங்க, பிரீமியம் செக்டர். இது 800 rupees. இது வந்து உங்க பைக் ஒரு யூனிக்னஸ் ப்ரோ. நமக்கு நம்ம வண்டி நம்ம தானே, இது ஒரு நல்ல ஷர்ட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பைக் வந்து நம்ம இது பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நிறைய லுக்குக்காக இது வந்து பவர் பார்ட்ஸ். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த போல் நெட் கவர்ஸ். ஸோ வண்டியில் இருக்கிற சின்ன சின்ன போல் நெட்லாம் வந்து கவர் பண்ணி வைக்கிறதுக்கான கலர்ஸில் இந்த கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓ, ஆக்சுவலாக அந்த நட்ஸ் கூட விலை தெரியக்கூடாது, அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டிங்கான மெட்டீரியல். இது எல்லா பைக்ஸுக்குமே போடுறாங்க. இது மொபைல் ஹோல்டர்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. மொபைல் ஹோல்டர் ஹோல்டர் இல்லாமல் நம்ம எங்கேயுமே ட்ராவல் பண்ண முடியாது. போய் நின்று அந்த சுடுகாட்டில் நின்ற கதை தான் மொபைல் ஹோல்டர்ஸ். எஸ் ஐயா, இது எப்படி ப்ரோ? என்ன மொபைல் ஹோல்டர் தானே, இதுக்கு எதுக்கு வயரு அப்படியெல்லாம்? இதில் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது. சார்ஜிங் ஆப்ஷன் நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ லாங் ட்ராவலில் இருக்கீங்க, மோர் தென் ஒரு 2000-3000 கிலோமீட்டர் இருக்கீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ரோட்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் ஒரு பவர் ஷாட் வேணும் இல்லையா, இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வ்ளாகர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைல், கோப்ரோ, அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையும் இதில் தான் சார்ஜ் பண்ணிப்பாங்க. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ? ப்ரோ நார்மலாக உங்களுக்கு 250 ஸோ நம்ம கிட்ட இப்போ ரெடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4000-5000 வரைக்கும் தான் இருக்கும். இல்லை நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா அபவுட் 10 வரைக்கும் இருக்கு. இருக்கு ப்ரீமியம் பிராண்ட்ஸ், இம்போர்ட்டட் பிராண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்மெட்ஸில் வந்து ஒரு காகல்ஸ் பார்த்துருப்பீங்க, வலிமையில கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இஸ் ஆர் எஸ்லி. அப்படியே போடலாமா? போடுங்க. நம்ம மணிக்கு 10 எக்ஸ்பெண்டபிள் தான். ஓ மை காட், ஆக்சுவலாக ஐம் ரைடர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல. பட் ஆக்சுவலாக நல்லா இருக்கு ப்ரோ. இது ஹெல்மெட் போட்டு இது போட்டு ஹெல்மெட் குள்ளே உங்களை நல்லா கூல் பண்ணும். அதாவது நீங்கள் என்ன, ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் ப்ரோ, ஆஃப் ரோடிங்கிற ஸ்போர்ட்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ ட்ரெண்டிங்கிறதுனால நம்ம மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு ப்ரோ. இது எவ்வளோ ஸ்பீட் நம்ம பைக்கில் கண்டிப்பாக ரைடர்ஸ் அப்படி ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஸ்பீட் போவோம். அந்த ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கடைசியாக வந்து க்ளவுஸுக்கு வந்துட்டோம் அப்படிதானே. ஸோ நிறைய பேர் வந்து க்ளவுஸை ஸ்கிப் பண்ணிடுறாங்க ப்ரோ. ஏன்னா ஹெல்மெட் 10,000, ஜாக்கெட் ஒரு 10,000 எல்லாம் போட்டுருவாங்க. க்ளவுஸ் வந்து 500 வந்து 600 தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் பேசிக்காக கீழே வந்து நம்ம எதை முதல்ல லேண்ட் பண்ணுவோம், நம்ம கை தான் செய்யும். ஆமாம், அதுதான் ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணோம். க்ளவுஸ் வந்து அபவ் 2000 மாட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னர் சைடு வந்து ப்ரொடெக்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடு வந்து நார்மலாக எப்போவுமே ஒரு அளவுக்கு உங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். பட் இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து நார்மல் க்ளவுஸில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அப்போ ப்ரீமியம் க்ளவுஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து டிஃப்ரென்ஸே. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்காக நம்ம கை வந்து ஸ்லைடு தான் பண்ணுவோம் அதுலேருந்து மேஜராக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஃபுல் கான்லெட்னு சொல்லுவாங்க. ஃபுல் கான்லெட் என்னன்னா இது வரைக்கும் நம்ம இம்ப்ரெஷனை ரெசிஸ்ட் பண்ணும் நம்ம கை, அதாவது என்டையர் பாடியை கவர். சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டிங்கன்னா கை இவ்வளோ தான் ஆக்சுவலாக பெண்டே பண்ண முடியும். இம்பாக்ட் ஆகும்போது நம்ம கை வந்து ஒரு கேஜ் குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் நம்மளை ஃபுல்லாக காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. ஜாக்கெட்ஸா? எஸ், ஜாக்கெட்ஸில் நான் கண்டிப்பாக காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். ஒரு யூனிக்கான ஜாக்கெட் இங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லாத ஜாக்கெட்டு சென்னையிலேயே. ஓகே, இங்கே இருக்கிற ஜாக்கெட்டில் வந்து GPS இருக்குது ப்ரோ. GPS இந்த ஜாக்கெட் போட்டு ரைடர் கிராஷ் ஆனாங்கன்னா எனக்கு மெசேஜ் வரும். அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுற மொபைலுக்கு வந்து மெசேஜ் போகும், இந்த ரைடர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த மாதிரியோட ஃபீச்சரோட இருக்கிற ஜியோஸ் வந்து நம்ம தான் லான்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ட்ரையலில் இருக்குது, கஸ்டமர்ஸ் நம்ம சைட்லேயும் வந்து போய் ட்ரையல் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வருது. ஸோ இது சீக்கிரமாக லான்ச் ஆயிரும். கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். சேஃப்டினா இதுதாங்க. நான் ஏதோ சரி அது இது இந்த ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்களை சேஃப்டி இல்லை, இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் சேஃப்டி. இதில் வந்து நம்ம என்னென்ன இருக்கோ எல்லாமே கொண்டு வருவோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணிட்டு இருக்கோம், டீப்பாக என்னென்ன இருக்குன்னு நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரணும்ட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டோர் வந்து 200 square feet தான், அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆனால் நமக்கு குடோன் பேக்கப் இருக்கு. 500 square feetக்கு குடோன் இருக்கிறதுனால தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது. நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனால நம்ம இருக்கோம். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பா இருக்கு, வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இதோட பிரைஸ் என்ன ப்ரோ? ப்ரோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ப்ரோ. ஓகே, ரைடிங் ஜாக்கெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 999 இருந்து இருக்கு. சோ அதுலயே பாத்தீங்கன்னா லெவல் 2 ஆர்மர்ஸ் சொல்லுவாங்க. ஷோல்டர் அண்ட் எல்போ வந்து லெவல் 2லயும், செஸ்ட் அண்ட் ஸ்பைன் ப்ரொடெக்டர் லெவல் 1லயும் வரும். சோ அதுவும் வாரண்டி ப்ராடக்ட் தான். சோ சேஃப்டி வைஸ் வர்த்து தான். ஸோ அதாவது நத்திங் இஸ் பெட்டர் தேன் சம்திங்னு சொல்லுவாங்க. அதாவது நான் 5000 ஜாக்கெட் வாங்கினா தான் வண்டி ஓட்டுவனா கிடையாது. என்கிட்ட 4000 இருக்கு, 3000 இருக்கா, அந்த ஜாக்கெட் வாங்கி நான் போட்டு வண்டி ஓட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஸோ என்னது இது? இது வந்து ஒரு ரைடிங் பேக் பேக் ப்ரோ.
எது இது பேகா அது நான் ஏதோ டேங்க் மாதிரி இருக்கு. ஆக்சுவலா ஒரு பைக் டேங்கை இன்ஸ்பயர் பண்ணி மேக் பண்ண பேக் தான் ரைடிங் பேக் பேக். இது வந்து ஒரு 25 liters கெப்பாசிட்டி உள்ள ரைடிங் பேக் பேக். ஸோ டெய்லி கம்யூட் லேப்டாப் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ ரைடு போறீங்கன்னா உங்க லக்கேஜும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ பெனிஃபிட் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஆன்டி தெஃப்ட் பேக் பேக். அதாவது இன்னர் ஜிப்பர்ஸ் இருந்தா யாராலையும் ஜிப் ஓபன் பண்ணி எடுக்க முடியாது. வெயிட் ரேஷியோ வந்து நார்மலா ஒரு பேக்ல போட்டீங்கன்னா வெயிட் போட்டீங்கன்னா தொங்கிரும். தொங்காது. ஸோ பெயின் தெரியாது. வண்டி ஓட்டும் போது நீங்க ஜாலியா ஓட்டலாம். ஜாலியா ஓட்டலாம். ஸோ லாங் ரைடர்ஸ்க்கு எல்லாமே ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் வந்து நீ காட்ஸ் இருக்கு ப்ரோ. நீ காட்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ஜாக்கெட் வாங்கினாங்க ரைடிங் பேண்ட் பேண்ட் வந்து போவாங்க. பட் சில பேர் இல்ல பட்ஜெட் இல்ல அப்படின்றவங்க நீ காட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது நீயே மட்டும் ப்ரொடக்ட் பண்ற நீ காட்ஸ் இருக்கு. எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் சேஃப்டில இருந்து எல்இடில இருந்து பயங்கரமான கேட்சி டச்சஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, எங்களுக்கு இவ்வளவு நேரம் வந்து உங்க ஷாப்பை பத்தி ஃபுல் டீடைலா சொன்னதுக்கு. ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அந்த ஃபேன்சி டச் அப்படின்றது, அதாவது பைக்கை பியூட்டி பண்றதுக்கான விஷயமும் இருக்கு, பைக்கை சேஃப்டி பண்றதுக்கான விஷயமும் இருக்கு, நம்மளை நம்ம பயங்கரமா பாத்துக்கிறதுக்கான விஷயமும் இருக்கு. சூப்பர் ப்ரோ. யா, உங்களுக்கு வந்து பைக்கை நீங்க ரைடர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷன் வந்து பைக்கர்ஸ் மாடியூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கரமான விதவிதமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கு பைக்குக்கு. யா மக்களே, பாத்தீங்கன்னா இப்பதான் நான் ரைடராகவே நீ உணர்றேன். பாருங்க, பயங்கரமா இருக்கு இந்த ஷூட்டு, இந்த ஹெல்மெட்ஸு. என்ன சொல்ல, நம்ம ஒரு கம்ஃபர்டான ரைட் தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இதுல. ஸோ அதெல்லாம் தாண்டி பைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையம்ப்னு சொல்லிட்டு ப்ரோ பைக் கொடுத்தாங்க அவங்களோட பைக்கை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரைடராக இருந்து தான் அவங்க வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவங்களோட ஐடியாஸ் மெத்தாலஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ இதுலேருந்தே தெரியுது பைக்கர்ஸ்க்கான டச் அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு ரைடரா இல்லை ஒரு நார்மலாக ஒரு எனக்கு ஒரு வண்டிக்கு கொஞ்சம் மாடல் பண்ணுப்பா, வண்டி வேறு லெவல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுப்பா அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பைக்கர்ஸ் மாடலே வந்து உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம நிகழ்ச்சியின் விளிம்பில் இருக்கின்றோம். விளிம்பு என்றால் முடிவு என்ற அர்த்தம். ஒரு நல்ல முடிவு தான் ஒரு நல்ல ஆரம்பத்தை உருவாக்கும். மீட்டப் வித் நெக்ஸ்ட் மிராக்கிள். சைன் அவுட் பை விஜய் சரண்டி. டாடா, பாய் பாய். லடாக் போயிட்டு வரேங்க.